சக்தி. சுவாமி விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சார்ந்த ஒரு ஆங்கில நாளிதழில் ஒரு கதை வந்திருந்ததுங்க. என்ன அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை லண்டனில் சட்டம் பயின்று கொண்டிருந்தாராம். அப்போ அந்த கல்லூரியில் இருந்த ஒரு ஆசிரியருக்கு விவேகானந்தரை கண்டாலே ஆகாது. இவன் மட்டும் எப்படி இவ்வளோ புத்திசாலியாக இருக்கான், இவனை எப்படியாவது மட்டம் தட்டி எல்லார் முன்னாடியும் இவன் முட்டாள்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அந்த ஆசிரியர் வந்து அந்த கல்லூரி கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. விவேகானந்தரும் அவரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஆசிரியர் பக்கம் உட்காருகிறார். அப்போ அந்த ஆசிரியர் ஒன்று சொல்கிறார் விவேகானந்தரை பார்த்து, பறவைகள் எல்லாம் பன்றிகளுடன் சரிசமமாக உட்கார்ந்து சாப்பிடாது அப்படிங்கிறாரு. உடனே விவேகானந்தர் ரொம்ப காமா, சரி சார், அப்போ நான் இங்கிருந்து பறந்து போயிடுறேன் அப்படின்னு அங்கிருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. ஆசிரியர் நினைக்கிறார், என்னடா நம்ம இவனை மட்டம் தட்டணும்னு பார்த்தோம், இவன் நம்ம மூக்கை உடைச்சிட்டு போகிறானே, சரி இன்னொரு தருணம் வராமலா போயிட போகுது அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. மற்றொரு நாள் கிளாஸ் நடக்குது. அப்போது ஆசிரியர் வந்து விவேகானந்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீ ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்க, ரெண்டு பை இருக்குது, ஒரு பையில் வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்தீங்கன்னா உனக்கு நிறைய அறிவு கிடைக்கும், இன்னொரு பையில் பணம் நிறைய காசெல்லாம் இருக்குது, அதை எடுத்தேன்னா உனக்கு நிறைய செல்வம் கிடைக்கும், நீ எந்த பையை எடுப்ப அப்படின்னு கேட்குறாரு. விவேகானந்தர் கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம, நான் பணப்பையை தான் சார் எடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே, ஆடா முட்டாளே, நானாக இருந்தால் அறிவு சார்ந்த பையை தான் எடுப்பேன், அப்போ தான் நமக்கு நிறைய அறிவு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. விவேகானந்தர், சார் யாருக்கு எது இல்லையோ அதைத்தானே எடுப்பாங்க அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கிற பசங்கள்லாம் இதை கேட்டு சிரிச்சிட்றாங்க. இப்போ நம்ம ஆசிரியருக்கு கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. மறுபடியும் அவர் வெயிட் பண்ணுறாரு. இன்னொரு நாள் இந்த எக்ஸாம்லாம் முடித்து இந்த பரீட்சை பேப்பர்லாம் ஆன்சர் ஷீட்ஸ்லாம் வருது, மார்க்கெல்லாம் போட்டு விவேகானந்தருக்கு எல்லாமே எல்லாருக்கும் ஆன்சர் ஷீட்ஸ்லாம் ஆசிரியர் கொடுக்குறாரு. விவேகானந்தர் அவருடைய ஆன்சர் ஷீட்டை வாங்கி எல்லாம் பார்க்குறாரு. இந்த மார்க் போடுற இடத்துல மார்க் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஆசிரியர் வந்து இடியட் அப்படின்னு எழுதி விவேகானந்தருக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இதை பார்த்துட்டு விவேகானந்தர் ரொம்ப காமாக எழுந்து ஆசிரியர்கிட்ட போய், சார் இந்த மார்க் போடுற இடத்துல உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் போட்டிருக்கீங்க, ஆனால் மார்க் போட மறந்துட்டீங்க அப்படிங்கிறாரு. இப்போ தான் ஆசிரியருக்கு புரியுது, இவனை நம்ம முட்டாள் ஆக்கலான்னு நினச்சோம், ஆனால் நம்ம தான் முட்டாள், உண்மையிலே முட்டாள் அப்படின்னு அவர் அடங்கி போகிறார். இப்படி விவேகானந்தர் லண்டனில் படிக்கும்போது நடந்த நிகழ்வு அப்படின்னு இந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது. இதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு நினைக்கும் போது ஒன்று தோணுச்சிங்க. ஆமாம், விவேகானந்தர் எப்போ லண்டனில் படித்தார், அதுவும் லா படித்தாராமே. இப்படி தாங்க, இப்படி தான் நிறைய கதைகள் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 கதையாக இந்த மாதிரி அமுச்சு விட்ருவாங்க. அது உண்மையா இல்லையா, அந்த கதைக்கு சொந்தக்காரர் அவர் தானே தெரியாமல் நம்மளும் வந்து அதில் நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒரு 10 பேருக்கு அமுச்சு விட்ருவோம். சரி, இந்த கதை தான் உண்மை இல்லைன்னு தெரியுது, இதையே நீ எங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தான் நீங்கள் கேட்குறீங்க, விஷயம் இருக்குங்க. இப்போது ஒரு ஒரு சினிமா டைரக்டர் அவர் படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதை எழுதுகிறாருன்னு வச்சுப்போம். அந்த கதையில் வந்து அவர் வந்து ஒரு அந்த கதாநாயகன் வந்து ரொம்ப அறிவுஜீவியான ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த கதை எழுதுகிறார். அந்த கதையை அவர் முடிச்சிட்டாரு. இப்போ அந்த அறிவுஜீவியான கதாபாத்திரம், இப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு கதாநாயகனை தேடுறாரு. இப்போது அவர் கதாநாயகனை தேடுற கதாநாயகன் ரொம்ப அலசி ஆராய்ந்து தான் தேடுவார், ஏன்னா அது அவ்வளவு அறிவுஜீவியான ஒரு கதாபாத்திரம். இப்போ இவரை போடலாமா, இவர் ஆக்ஷன் ஹீரோ சரி வரமாட்டார், இவர் ரொமான்டிக் ஹீரோ சரி வரமாட்டார், அவரை போட்ட காமெடி ஆயிருமியா அவர் வேணாம் அப்படின்னு ரொம்ப யோசித்து தான் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற கதாநாயகனை அவர் செலக்ட் பண்ணுவார். அப்படித்தாங்க நம்ம லண்டன் கல்லூரி கதையிலேயும் வந்து விவேகானந்தர் நுழைந்தார். அப்படி அவ்வளோ ஒரு அறிவு ஜீவியான ஒரு மாணவன், ஆசிரியர் எவ்வளவு மட்டத்தட்டினாலும் கொஞ்சமும் அசராமல் அதற்கான அறிவாக ஒரு பதிலை சொல்கிறக்கூடிய ஒரு மாணவன். அந்த மாணவன் யாராக இருக்க முடியும்னு யோசிக்கும் போது, யாரை போடலாம் இதுக்கு, யாரை பொருத்தலாம் இதற்கு அப்படின்னு யோசிக்கும் போது, உலகம் கண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி, ஒரு சிறு வயதிலேயே பறந்து விரிந்த ஒரு அறிவை கொண்ட ஒரு ஞான பீடம் விவேகானந்தர், அவரை கொண்டு வந்து இதில் பொருத்தினாதான் ஏன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விவேகானந்தர் இதில் பொருத்தி விட்டார்கள். இது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? இப்படி விவேகானந்தரை பற்றி, மகாத்மா காந்தியடிகள் பற்றி, அவர் வாழ்க்கையிலே நடக்கலைனாலும் இது இவர் தான் செஞ்சிருப்பாருன்னு சொல்லி நமக்கு நிறைய கதைகள் நம்ம படிக்கிறோம். இப்பெல்லாம் ஒரு இடத்துல பல நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அது யாரா செஞ்சிருப்பா அப்படின்னா, அது அவரே செய்யலைனாலும் இது இவர் தான் செஞ்சிருப்பார், இதற்கு உரிமையாளர் இவர் தான், அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வாழ்ந்து காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மகான்கள். சரிங்க, மற்றொரு கதையில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.